ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதாக. இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய கேள்வி, நீதிமொழிகள் 25:13, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய எதை குளிர பண்ணுவான்? வேதத்தை தரங்க, வாசிங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. கோடை காலத்தில் கொஞ்சம் தண்ணி குடித்தா எவ்வளோ சில்லுன்னு மனசு குளிர்ச்சியாக இருக்குது, தாகம் தீருதுன்னு நினைக்கணும் இல்லையா? அதுபோல் உண்மையான ஸ்தானாதிபதி, ஒரு எஜமான இடத்துலேயே வேலை செய்கின்ற உண்மையான ஸ்தானாதிபதி எப்படி இருப்பாரா? தன்னை அனுப்பிறவனுக்கு அப்படியாய் இருப்பான் என்று சொல்லுகிறது. அப்போது தன் எஜமான்களுடைய எதை அந்த ஸ்தானாதிபதி, அந்த வேலைக்காரன், அந்த பொறுப்புள்ள ஊழியன் குளிர பண்ணுவான் என்று இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க, நம்மை அனுப்பினவருடைய செயலை நாம் செய்கிறவராய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் பழகுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாள் காணுகின்ற தம்பதியரை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த டிசம்பர் மாதம் நம்ம எபிரேயர்லேருந்து 50 கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அநேகர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆன்சர்ஸை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெயர்களை ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் கார்னரில் நீங்கள் உங்களுடைய நேமை மறக்காமல் எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்களையும் அந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்க அவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் ஒருவேளை புதிதாக இந்த வீடியோவை பார்ப்போர் என்று சொன்னால் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை போல பிறனை நேசி என்று கடவுள் சொல்கிறாருங்க. அப்போ உங்களைப் போல பிறனை நேசிப்பீர்களா? நாளை சந்திக்கலாமா?